ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடியோட லட்சத்தீவு பயணத்தை குறித்து மாலத்தீவு அமைச்சர் வந்து அப்துல்லா மசூம் என்பவர் பேசியிருக்காரு. ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு. இது பெரிய பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கி வந்து பற்றி எரிகிற ஒரு பிரச்சனை இது. நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அந்த மாதிரியான ஒரு கேள்வி. இதில் ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லணும். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து கடந்த 2ஆம் தேதி திருச்சியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அதில் பல்வேறு நலத்திட்டம் கிட்டத்தட்ட 20,150 கோடி மதிப்பிலான திட்டங்கள் எல்லாம் தொடங்கி வச்சார். இது நமக்கு தெரியும். இதை முடிச்சுக்கிட்டு அவர் நிறைய லட்சத்தீவு போனார். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். லட்சத்தீவு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கேரளாவுக்கு நேரம் மேற்கு திசையில் கடலுக்குள்ளால் இருக்குது. அங்கேடைய மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு 60,000 பேர் தான் அங்கே இருப்பாங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி தீவு எல்லாம் நிறைய இருக்குது. அது ஒரு சுற்றுலாத்தலமாக அதில் இருக்குது. அங்கே போன பிரதமர் 2 நாள் அங்கே இருந்தார். அங்கே என்ன பண்ணினார் அப்படின்னா, அவர் வந்து இந்த தண்ணிக்குள்ளால் மூழ்கினார், நீச்சல் அடித்தார், வாக்கிங் எல்லாம் போனார். அந்த கடற்கரை அழகாக வந்து வீடியோலாம் எடுத்து அவர் வந்து அங்கே செய்த சாகசங்கள் எல்லாம் கொடுத்து அதை என்ன பண்ணார், அவருடைய ட்விட்டர் வலைத்தளங்களில் சமூக வலைத்தளங்கள்லாம் பதிவிட்டிருந்தார். இதை நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. நிறைய, அதாவது யாராவது சாகசம் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் லட்சத்தீவுக்கு வாங்க, அதுக்கு சிறந்த இடம் இதுதான் சொல்லி அவர் பண்ணியிருந்தார். அதில் ஒரு நோக்கம் இருந்தது. என்ன நோக்கம் அப்படின்னா, லட்சத்தீவை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக அதை ப்ரொமோட் பண்ணணுங்கிற ஒரு இது, ஒரு நாட்டினுடைய பிரதமருங்கிற அடிப்படையில் அவர் அந்த கடமையை அதை செய்தாருங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். இதை அவர் இயல்பாக பண்ணதான், அதை பண்ணணும் அப்படின்னு நம்ம நாட்டினுடைய டூரிசம் வந்துட்டு இருக்குது, இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அது பண்ணார். லட்சத்தீவில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. லட்சத்தீவு வந்து கடந்த காலங்களில் எப்படி இருந்ததுன்னா, கடத்தலுக்கு ஒரு மையப்புள்ளியாக இருந்துச்சு. அதாவது சர்வதேச இந்த போதைப் பொருள் கடத்தல், இன்னும் அந்த மற்ற கடத்தல் தொழிலெல்லாம் செய்யக்கூடியவங்களுக்கு லட்சத்தீவு ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருந்துச்சு. அதை வந்து மோடி சர்க்கார் வந்த பிறகு பல முறையில் போராடி இப்போ தான் அதை ஒழிச்சாங்க. ஒழித்து சுத்தமாக க்ளீன் பண்ணது இப்போ தான் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் அதை இது அடுத்த கட்டத்துக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிட்டா இன்னும் நல்லாயிருக்குங்கிற அடிப்படையில் அதை வந்து டெவலப் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்காக வேண்டி ஒரு முன்னெடுப்பை பிரதமர் எடுத்தார். இதுதாங்க நடந்தது. ஆனால் இதனுடைய ரியாக்ஷன் என்ன ஆகி போச்சுன்னா, நேரே வந்து மாலத்தீவு, மாலத்தீவினுடைய அமைச்சர் அந்த மரியம் சுபுனா, இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஓட் ஏ க்ளவுன், அவங்க போட்ட ட்வீட்டு அப்படியே வாசிக்கிறேன். ஓட் ஏ க்ளவுன், க்ளவுன்னா என்னது, கோமாளி. ஓட் ஏ க்ளவுன் த பப்பட் ஆஃப் இஸ்ரேல். பப்பட்னா ஊதுகுழல், இஸ்ரேலுக்கு ஊதுகுழலாம். யார், மிஸ்டர் நரேந்திர டிரைவர், டிரைவர்னால் நீள் மூழ்கக்கூடியவர், வித் ஏ லைஃப் ஜாக்கெட். இதுதான் இவங்க போட்ட முக்கியமான ஒரு ட்வீட்டு வந்து இதுதான். அதாவது இந்த அம்மணி, இந்த மூதேவி என்ன அப்படின்னா, இது ஒரு ஜிகாத்தி, மிகப்பெரிய ஒரு மத வெறி பிடிச்ச ஒரு கும்பல். இதுக்கு கூட சேர்ந்து இந்த மால்சா சரீம், அப்புறம் மசூத் மஜித், இந்த மாதிரிப்பட்ட இவங்களாம் அமைச்சர்கள், அப்புறம் எம்பிக்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அதாவது கம்பேர் பண்ணாங்க. எதை, லட்சத்தீவை கூட மாலத்தீவை கம்பேர் பண்ணாங்க. மாலத்தீவில் வந்து பாருங்கள் சுத்தமாக இருக்குது, ஆனால் லட்சத்தீவில் பாருங்கள் சுத்தமே கிடையாது. இந்தியர்கள் வந்து சுத்தமே இருக்க மாட்டாங்க. அங்கே இந்தியாவில் உள்ள ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாம் ஒரே நாத்தம் பிடிச்சதாக இருக்கும். இந்தியாவில் உள்ளவங்களாம் அந்த ஒன்றுக்கு போகிறது ரெண்டுக்கு போகிறலாம் தெருவிலேயும் ரோட்லையும் தான் போயிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு ஒழுக்கமே கிடையாது. இதுதான் அவனுடைய கலாச்சாரம், குறிப்பாக இந்துக்களுடைய கலாச்சாரம். இந்த மாதிரி இந்த இதுக்கு உள்ள ஜாதி மதத்தை கொண்டு நுழைச்சி, அப்புறம் இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை நுழைச்சி இதெல்லாம் பண்ணி இவங்க வந்து ரொம்ப இது கொழுப்பினுடைய உச்சம் இதெல்லாம் பண்ணாங்க. பண்ண உடனே அதனுடைய ரியாக்ஷனாக இங்கேருந்து அக்ஷயகுமார் முத ஆரம்பித்தார். இந்தியர்கள் மீது, அவர்களுடைய ட்வீட்டில் அவர் போட்ட பாயிண்ட்டு, இந்தியர்கள் மீது வெறுக்கத்தக்க மதவெறி கருத்துக்களை மாலத்தீவு அமைச்சர்கள் பிரமுகர்கள் வெளியிட்டு உள்ளனர். மாலத்தீவுக்கு செல்லும் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் நாம தான், இந்தியர்கள் தான். இப்போ தான் விஷயத்துக்கு வர. அப்படிப்பட்ட நமது நாட்டை, நமது நாட்டு மக்களை இழிவுபடுத்துவது ஆச்சரியமாக உள்ளது. இப்படிப்பட்ட வெறுப்பை நாம் பொறுத்து கொள்ள வேண்டுமா? இனி நமது நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே நம்ம போனால் என்னங்கிற மாதிரி அவருடைய பதிவு போட்டார். போட்ட உடனே இது இன்னும் பிரச்சனை பெருசாகிச்சுது. சல்மான்கான், அமிதாப் பச்சன், அப்புறம் ஜான் ஆபிரகாம், அப்புறம் வந்து ஸ்ரதா கபூர், இந்த மாதிரிப்பட்ட பாலிவுட் பிரபலங்கள்லாம் வரிசை கட்டி எல்லாம் களத்தில் இறங்க எல்லாமே ட்வீட் போட்டாங்க. சச்சின் டெண்டுல்கர் மாதிரியான
கிரிக்கெட் வீரர்கள் பிரபலங்கள் இவங்களும் வந்து இந்த இதில் பதிவெல்லாம் போட ஆரம்பித்தாங்க. போட ஆரம்பித்த உடனே பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாகிச்சுது. பெருசான உடனே இப்போ பெருசாகிட்டு பெருசாகி உடனே என்னென்னா நம்ம வந்து பாய்காட் பண்ணுவோம், மாலத்தீவை பாய்காட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இவங்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்ததுனுடைய விளைவாக என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்தியாவில் உள்ள அந்த இந்தியாவிலேருந்து டூருக்கு போகிறது, டூர் மாலத்தீவுக்கு டூருக்கு புக் பண்ணியிருப்பாங்களே, ஃப்ளைட் புக் பண்ணியிருப்பாங்க, அங்கே உள்ள ஹோட்டல்லாம் புக் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி புக்கிங்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ண ஆரம்பித்தாங்க. நேற்று உள்ள நிலவரம், 14,000 ஹோட்டல் புக்கிங்ஸ் கேன்சல், 14,000 ஹோட்டல் புக்கிங்ஸ் வந்து கேன்சல், 3,600 ஃப்ளைட் டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஈஸி மை ட்ரிப் அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து மாலத்தீவுக்கு இங்கேருந்து போகக்கூடிய ஃப்ளைட்டில் அந்த அவருடைய சர்வீஸ் எல்லாம் நிப்பாட்டி விட்டாங்க. அதேமாதிரி இன்சூரன்ஸ் டேக்காங்கிறதும் அவங்களுடைய சர்வீஸை நிப்பாட்டிட்டாங்க. அதில் அந்த ஈஸி மை ட்ரிப்பு வந்து இந்தியாவுடைய மிக ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் புக்கிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம், ஃப்ளைட் புக்கிங் முக்கியமாக அதெல்லாம் அவங்க வந்து இல்லை இல்லை மாலத்தீவு இந்த மாதிரி இந்தியாவை இந்த மாதிரி இந்த அளவுக்கு இந்தியர்களை அசிங்கப்படுத்துறது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய கலாச்சாரத்தை எளிவுபடுத்துறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், அதனால் முடியாதுன்னு சொல்லி அவங்க எல்லாம் எல்லாம் கேன்சல் பண்ணாங்க. இதனுடைய உச்சகட்டமாக அதுக்கு அடுத்த லெவலில் சரத்பவார் முக்கியமான அவர் வந்து இன்னும் பிஜேபியும் கிடையாது. அப்போ அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னாக்கி, நரேந்திர மோடி நம்ம நாட்டினுடைய பிரதமர், வேறு நாட்டை சேர்ந்த யாராவது யாராக இருந்தாலும் சரிதான், அவங்க வந்து நம்ம நாட்டு பிரதமரை பற்றி இழிவுபடுத்துறதை நாங்கள் பார்த்துட்டு இருக்க முடியாது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நமக்குள்ள 1,000 கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருக்கலாம், இருந்தாலும் நம்ம நாட்டு பிரதமரை இன்னொரு நாட்டில் உள்ள அமைச்சர்கள் வந்து இந்த மாதிரி இழிவுபடுத்தி பேசுகிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னார். இன்னொரு விஷயமும் நடந்துச்சு, அங்கே எங்கள் மாலத்தீவில் நம்ம பிரதமருக்கு அதாவது அவரை மாதிரி ஆட்களை மேக்கப் எல்லாம் போட்டு கழுத்தில் செருப்பெல்லாம் போட்டு தெருவில் இழுத்துக்கிட்டுலாம் போனாங்க. இதெல்லாம் ரொம்ப 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 வக்கரத்தின் உச்சமாக, அந்த மத வெறியினுடைய உச்சமாக இதெல்லாம் செய்தாங்க. இதை எல்லாரும் பார்த்து ரசிக்க முடியல. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, மாலத்தீவிற்கு பார்த்தீங்களா ஒரு குட்டி உண்டு நாடு, அங்கே தான் நம்ம வந்து அதை பற்றி சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதனுடைய உண்மையான ஆரம்ப காலத்திலிருந்தே சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனுடைய மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது அப்படின்னா, 2005 கணக்குப்படி பார்த்திங்கன்னா 329,000 பேர் இருக்கதா சொல்கிறாங்க, 2005 புள்ளி வரப்படி. இப்போ வரும் ஒரு 3,500,000 பேர் இருக்கதா நீங்கள் வேணால் எடுத்துடுங்க. இந்த 3,500,000 மக்கள் தொகை உள்ள ஒரு நாடு முஸ்லீம் நாடு. இந்த நாட்டில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம்னு எடுத்தோன்னா ரெண்டு சோர்ஸ் தான் அவங்களுக்கு இன்கம் இருக்குது, சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரெண்டு தான். ஒன்று வந்து சுற்றுலாத்துறை, சுற்றுலா மூலமாக அவங்களுக்கு வந்து அந்த வருமானம் கிடைக்குது. இன்னொன்று வந்து விவசாயம், இந்த இது கடல் தொழில், இந்த ரெண்டு தான் அவங்களுடைய வருமானத்துக்கான வழி. சுற்றுலாங்கிறது பயணிகள் அதிகமாக போகிற நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா. ஏன்னா இந்தியா வந்து உலகத்தில் நம்பர் 1, இந்த எண்ணிக்கையில் மக்கள் தொகை அதிகமான நாட்டில் நம்பர் 1 இருக்குது. சீனாவை தாண்டி நம்ம தான் இருக்கோம். இப்போ நம்ம நாடு பக்கத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு நேரம் அந்த பக்கத்தில் லட்சத்தீவு இருக்குன்னு சொன்னேன். இந்த மாலத்தீவு எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரிக்கு தெற்க, இந்து மகா சமுத்திரத்தில் கன்னியாகுமரிக்கு தென்மேற்கு திசையை நம்ம எடுத்துக்கலாம், அந்த திசையில் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த லட்சத்தீவுலேருந்து தென் திசையில் இது இருக்குன்னு எடுத்துக்கலாம். கடலுக்குள்ளே தனியாக இருக்குது மாலத்தீவு. அப்போ அங்கே அது வந்து இந்தியாவை ஒட்டி இருக்குது. இங்கேருந்து போகக்கூடிய மக்கள் தான் அதிகமாக போகிறாங்க. உலக அளவில் லட்சத்தீவுக்கு சுற்றுலா போகக்கூடியதில் அதிகமான மக்கள் எங்கேருந்து போகிறாங்கன்னா இந்தியாவிலேருந்து போகிறாங்க. சச்சின் டெண்டுல்கர்லாம் அவருடைய பிறந்த நாளெல்லாம் அங்கே தான் போய் கொண்டாடி இருந்தார். அதெல்லாம் இதில் குறிப்பிட்டு தான் அவர் வருத்தப்பட்டிருந்தார். இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வேதனைப்பட்டு தான் அவருடைய பதிவு அவர் பண்ணியிருந்தார். அந்த நடிகர்கள், பிரபலங்கள், அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் எல்லாருமே பிறந்த நாளோ வேறு ஏதாவது நல்ல காரியங்களோ இருந்துச்சுன்னா எல்லாமே மாலத்தீவில் போய் தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க. இதான் ரொம்ப வருஷங்களாகவே நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்படியெல்லாம் இருந்த நேரத்தில் தான் நீங்கள் இந்தியாவை மட்டும் நீங்கள் பாருங்கள், மக்கள் தொகையே 3,500,000 கூட இல்லை. நீங்கள் இருக்கக்கூடியதெல்லாம் இந்தியாவை சார்ந்து இருக்கீங்க. வருமானம் முழுக்க நம்மளுடைய வருமானம். அதுதான் அஜயகுமார் அதுதான் சொல்லியிருந்தார், நாங்கள் தான் அதிகமான வருமானம் உங்களுக்கு தரோம், நாங்கள் தான் உங்களுக்கு வந்து வாழ வச்சுட்டு இருக்கோம், நீங்கள் எங்களை இதெல்லாம் செய்யலாமான்னு கேட்டார். இதேமாதிரி இன்னொரு சம்பவம் உண்டு. 1988 வந்து இலங்கையில் இருந்து ஒரு 80 பேர், இலங்கையில் ஒரு போராளி குழு, விடுதலை புலிகள் இல்லை இது இன்னொரு குரூப்பு, அவங்க வந்து ஆயுதம் தாங்கிய போராளிகள் ஒரு 80 பேர் சேர்ந்து 80 பேரை மாலத்தீவில் உள்ள ஒரு தொழிலதிபர் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களை வந்து அங்கே வர வச்சு மாலத்தீவுக்குள்ளால் கொண்டு போய் அந்த மாலத்தீவினுடைய அன்னைக்கு இருந்த அந்த அரசாங்கத்தை முடக்கி அந்த நாட்டையே ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதாவது ஒரு புரட்சிப்படை மாதிரி, அது அந்த நாட்டு புரட்சிப்படையும் கிடையாது, வெளியே இருந்து வந்த இந்த கைக்கூலிகள்னு வச்சுட்டுங்களா, இவங்க போய் அங்கே போய் பண்ணிட்டாங்க. பண்ணி என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட பிடிச்சிட்டாங்க அந்த மாலத்தீவு அதிபரை தவிர பாக்கி அந்த நாட்டையே கைப்பற்றி விட்டாங்க. கை சின்ன தீவு தானே, பல தீவுகள் இருக்குது. அப்படி கைப்பற்றின நிலமையில் அந்த மாலத்தீவில் அன்னைக்கு அவங்கள காப்பாற்றுறதுக்கு அந்த அதிபர் கதர்னார்.
மாலத்தீவு அதிபர் 88 கதரும்போது எந்த முஸ்லீம் நாடு, பாகிஸ்தான் உட்பட எந்த முஸ்லீம் நாடுகளும் அவங்களுக்கு காப்பாத்ததுக்கு முன் வரல, போகல. அதே மாதிரி பெரிய நாடுகள், வல்லரசு நாடுகள் போகல. பக்கத்தில் இருக்க ஆஸ்திரேலியா போகல, சீனா போகல, ஜப்பான் போகல, எந்த நாடுமே போகல, அமெரிக்கா போகல. ஆனால் இந்தியாட்ட கடைசியாக யாருமே ஆதரவு கொடுக்கலன்னு சொன்னனால அந்த அதிபர் அன்னைக்கு இந்தியாவை அப்ரோச் பண்ணார், எங்களை உதவி கேட்கணும், எங்கள் நாட்டை மீட்டு தாங்கன்னு கேட்டார். உடனடியாக அன்னைக்கு இருந்த நம்ம பிரதமர் ராஜீவ் காந்தி வந்து இங்கே இருந்து இராணுவ 1200 இராணுவம் மற்றும் அந்த கடற்படை வீரர்களெல்லாம் அனுப்பி வச்சார். 12 மணி நேரத்தில் அடித்து தோசம் பண்ணி 19 அந்த இலங்கையிலேருந்து போன 80 பேரில் 19 பேரை காலி பண்ணிட்டாங்க, மிச்சம் எல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க, கைது பண்ணிவிட்டாங்க, அவங்களையும் கடலில் போய் கைது பண்ணிவிட்டாங்க. ஒரே ஒரு இராணுவ வீரருக்கு மட்டும் ஒரு சின்ன பாதிப்பு, ஒரு சின்ன காயம். அந்த இடத்துல அந்த நாட்டை மீட்டு அந்த நாட்டுக்கு கொடுத்துட்டு அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பாக நாம் இருந்துகிட்டு இருக்கோம். இந்தியாவினுடைய பாதுகாப்பு தான் அங்கே இருக்குது, அவங்களுக்கு தனியாக இராணுவம்லாம் கிடையாது, நம்ம தான் பாதுகாத்துட்டு இருக்கோம். 2014 இன்னொரு சம்பவம், அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து குடிநீர் வந்து சுத்திகரித்து தான் குடிக்க முடியும். அப்போ சுத்திகரித்து குடிக்கிறதுக்கு 2014 டிசம்பர் வாக்கில் அதாவது பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி ஆரம்பித்த பிறகு அங்கே வந்து திடீர்னு பார்த்தா தலைநகரில் அங்கே இருந்த ஒரே ஒரு சுத்திகரிப்பு இதுவும் வந்து இடிஞ்சு விழுந்துட்டு மக்களுக்கு குடிநீர் இல்லை. நேரே அங்கேருந்து கேட்டது உடனே இந்தியாவுக்கு தான் கேட்டாங்க. உடனே நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து விமானம் மூலமாக முதல் சப்ளை பண்ணார். அவங்களுக்கு தவிச்ச வாக்கி தண்ணி கொடுத்த நாடு நம்ம நாடு, அந்த பிரதமர் நரேந்திர மோடி, அதை பார்க்கணும். அவர் தான் தண்ணியை கொடுத்தாரு, கொடுத்து அந்த மக்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்களுக்கு வந்து திருப்பி கப்பலில் தண்ணி அனுப்பி கொடுத்து திருப்பி அவங்க அந்த சுத்திகரிப்பு இதெல்லாம் ரெடியாகி வர்றது வரைக்கும் முழுக்க தண்ணியெல்லாம் கொடுத்து அவங்கள காப்பாற்றினது. அதுபோல் அங்கே வந்து நிறைய கட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம நாடு தான், நிறையா தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த சூழ்நிலையில் போன வருஷம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அங்கே தேர்தல் நடந்துச்சு. தேர்தல் நடந்த தேர்தலில் வந்து முகமது முய்சு அவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிபர் முறை அங்கே பிரதமர் கிடையாது, அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த முகமது முய்சுங்கிறவர் யார் அப்படின்னா அது ஒரு சீனாவினுடைய ஒரு கைக்கூலி. இவர் தேர்தல் நடக்கும் போதே, தேர்தல் பிரச்சாரத்தின் போதே இந்தியா அவுட்டுன்னு சொல்லி டிஷர்ட் போட்டிருந்தார், சிவப்பு கலர் டிஷர்ட். அது சீனாவுக்கு சிவப்பு கலர் டிஷர்ட் போட்டுட்டு அதை வந்து இந்தியா அவுட்டுன்னு சொல்லி, அதை இந்திய இராணுவம் அங்கே இருக்கிறதெல்லாம் வெளியே போனோம், இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அங்கே இருக்கக்கூடாது, இவங்கெல்லாம் ஏற்கனவே கொடுத்த ஒப்பந்தத்தின்படி அங்கே அவங்களுக்கு தான் நல்லதுக்கு தான் இருக்கும், நம்ம வரிப்பணத்தில் தான் அவங்களெல்லாம் சம்பளம் கொடுக்குறாங்க, நம்ம செலவில் தான் அவங்க இருக்காங்க, நமக்கு அது ஒரு நாடு, அண்டை நாடு, நம்மளை நம்பி வந்த நாடு, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், நல்லது செய்யணுங்கிற நோக்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஆனால் சீனா வந்து அப்படி இல்லை. சீனா வந்து நீங்கள் நான் சொல்ல சொன்ன பார்த்தீங்களா, கன்னியாகுமரிக்கு தென் மேற்கு திசையில் இருக்குன்னு சொன்னப்ப இந்திய பெருங்கடலுக்கு உள்ளே இருக்கு, இங்கே சீனா அவன் இராணுவத்தை கொண்டு நிப்பாட்டணும்னு சொல்லி அவன் ஆசைப்படுறான். அதுக்காக வேண்டி இந்த பக்கம் முதல் பாகிஸ்தானை கொத்தடிமை நாடாக மாற்றிட்டா சீனா, இந்த பக்கம் இலங்கையிலையும் அவன் வந்து கையில் வச்சுட்டான். இப்படியே நீங்கள் மாலத்தையும் எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவை சுற்றி அவன் வந்து அவனுடைய இராணுவத்தை நிப்பாட்டணும்னு அவன் நினைக்கிறான். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, சீனாவை நம்பி நான் போன எந்த நாடுமே முன்னேறது கிடையாது, எல்லாமே நாசமாக தான் போயிருக்கு. பாகிஸ்தான் என்ன லட்சணத்தில் இருக்குது, ஒன்றும் இல்லாமல் தெருவும் துணியமாக நினைக்குது. இலங்கை என்ன லட்சணத்தில் இருக்குது, இடிஞ்சு போய் கிடக்குது. அங்கே இதே லட்சணம் தான் மாலத்தீவுக்கும் வரும், அது இப்போவுமே வந்துட்டு. அதுதான் இந்த நம்ம முகமது முய்சு இருக்கார்ல அந்த மாலத்தீவு அதிபர், இவர் வந்து பிரதமர் ஜனாதிபதியாக அதிபராக தேர்வு செய்த உடனேயே இராணுவத்தெல்லாம் நாங்கள் வெளியெடுக்கணும் நிறைய இன்னும் எடுக்கலை, எடுக்கன்னா எடுத்துருவாங்க, அது என்ன முடிவுங்கிறது ரெண்டாவது பார்த்துக்குவோம். அதுக்கு இடையில தான் இவர் இந்தியாவுக்கு நேர எதிராக, அதாவது எந்த பிரதமர் இந்திய நம்ம நரேந்திர மோடி அவர்களை உங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்தாரோ, அவங்களுக்கு நேர நிறைய எல்லா நல்லதையும் செய்தாரோ, அந்த பிரதமரை தான் தெருத்தருவாக இழுத்துட்டு போய் அவருக்கு வந்து செருப்பு மாலை போட்டு இதெல்லாம் பண்ணினாங்க, இந்த பிரதமரை தான் இழிவுபடுத்தினாங்க, நாம் இங்கேருந்து கொடுத்த நம்மளை தான் அவங்க கேவலப்படுத்தினாங்க, நம்ம கலாச்சாரத்தை தான் இழிவுபடுத்தினாங்க, எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த மாலத்தீவு அதிபர்கள் வந்து அங்கிருந்து தேர்வு செய்த உடனே, எந்த அதிபர் புதியதாக பதவியேற்றாலும் பதவியேற்ற உடனே முதல்ல அவங்க வர்றது இந்தியாவுக்கு தான் வருவாங்க, நம்ம நாட்டு பிரதமரை சந்திப்பாங்க, அது எந்த ஆட்சி இருந்தாலும் சரி சந்திப்பாங்க. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நட்பு ரீதியாக இருக்கும், அவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணலை, நல்லது மட்டுமே தான் நம்ம செய்திருக்கோம். அதனால் நம்மளை வந்து பார்ப்பாங்க, மற்ற நாடுகள்லாம் அடுத்து தான் போவாங்க. ஆனால் இந்த ஆள் இந்த முகமது முய்சு வந்து அதிபரான உடனே முதல் இது வந்து எங்கன்னா துருக்கிக்கு போனார், அந்த மத ரீதியான அந்த இதில் துருக்கிக்கு போனார். ரெண்டாவது அவர் எங்கே போனார் அப்படின்னா சீனாவுக்கு போனார். இன்னமும் சீனா அதிபரும் அந்த ஆளை சந்திக்கவே இல்லை, இன்னமும் சந்திக்க இந்த நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் வரைக்கும் சந்திக்கிறதுக்கு பெர்மிஷனே கொடுக்கல. ஆனால் இங்கே இவங்க நாட்டில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம நாட்டு பிரதமரை கேவலப்படுத்தி, நம்ம நாட்டு மக்களை கேவலப்படுத்தி, நம்ம நாட்டு வழிபாட்டு முறைகளை கேவலப்படுத்தி, நம்ம நாட்டு கலாச்சாரத்தை இழிவுபடுத்தி இவ்வளோ வேலையும் பார்த்தாங்க. பிரச்சனை ரொம்ப பெருசாச்சுது. அங்கே வந்து நான் சொன்னோம்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹோட்டல் புக்கிங் அது இது எல்லாம் கேன்சல் ஆச்சுது. பெரிய பிரச்சனை அவங்களுக்கு வந்த பிறகு
இப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய மூணு அமைச்சர், அதாவது இந்த மரியம் சிபுனா, இந்த அம்மா வந்து சொன்னதில் சொன்னோம்லாம் பிரதமரையும் இழிவுபடுத்திச்சு. அதை விட அது வந்து இஸ்ரேலுக்கு பப்பட்டு, இஸ்ரேலுக்கு இதில் என்ன பப்பட்டு ஊதுகொள்ளலாம். யார், நரேந்திர மோடி அவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு நாட்டுக்கு வந்து ஊதுகொள்ளலாம். எது ஏன் அந்த மாதிரி இப்படி சொல்லுது? அங்கே கமாஸ் பயங்கரவாதிகள், கமாஸ் பயங்கரவாதிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே? சும்மா இருந்த இஸ்ரேலுக்குள்ளே ஊடுகுருவி அங்கே ஒரு 5000 ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே 5000 ஏவுகணைகளெல்லாம் அங்கே வீசி ஒரு 400-300 குழந்தைகளுக்கு கழுத்தை அறுத்து இதெல்லாம் பண்ணினது யார்? கமாஸ் பயங்கரவாதி. பயங்கரவாதி வந்து இங்கே இஸ்ரேலுக்குள்ளே புகுந்து இதெல்லாம் பண்ணும்போது அந்த பயங்கரவாதத்தை தடுக்காமல் கண்டிக்காமல் வேறு என்ன வேலை பார்க்க சொல்கிறீங்க? பயங்கரவாதத்தை ஆதரித்து அந்த தண்ணி ஊற்று பெட்ரோல் ஊற்றி இன்னும் கொஞ்சம் கொளுத்துங்கன்னு சொல்ல போகிறீங்களா? இதை கண்டித்தார் பிரதமர். அதனால் வந்து பிரதமர் வந்து இஸ்ரேலுடைய பப்பட்டான், இஸ்ரேலுடைய ஊதுகுழலாம் இந்த அம்மா சொல்லிச்சுது. இப்போங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த அம்மா அப்புறம் அந்த அதான் மரியம் சிபுனா, அப்புறம் வந்து மால்சா ஷெரீப்பு, அப்புறம் மசூத் மஜித், இந்த மூணு அமைச்சர்கள், இணையமைச்சர்கள், இவங்க துணை அமைச்சர்கள், இந்த மூணு அமைச்சர்கள், அப்புறம் ஏதோ ஒரு எம்பி, இவங்களெல்லாம் பதவியிலிருந்து நாங்கள் நீக்கிறோங்கிற மாதிரி நீக்கினாங்க. ஆனாலும் இது வரைக்கும் அந்த நாட்டினுடைய அதிபர் இருக்கார்ல, முகமது முயிசு, இந்த இதை பற்றி ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதோ இல்லைனா ஒரு மன்னிப்பு கேட்குறதோ இல்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி அங்கே அதிபராக இருந்தார்ல முகமது நசீத், அவர் வந்து இந்தியா கூட ரொம்ப நல்லுறவை பேணி பாதுகாத்துட்டு வந்தவர். அவர் தெளிவாக சொல்லிட்டார், இது நம்ம நாட்டுக்கு நல்லது இல்லை, நம்ம நாடு அழிஞ்சு போயிடும், நம்ம நாடு இந்தியாவை சார்ந்து தான் வாழ்ந்துகிட்டே இருக்குது, நம்ம நாட்டு மக்களை நீங்கள் அனாதையாக கொண்டு விட போகிறீங்க, அதனால் நாங்கள் செய்த பெரிய தப்புன்னு சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டார். இதை வந்து நீங்கள் மன்னிச்சுக்கணுங்க, இந்தியர்கள் வந்து எங்களை மன்னிச்சுக்கணும், நான் வந்து ஒரு முன்னாள் அதிபருங்கிற முறையில் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி அவர் கேட்டார். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இன்னும் மற்ற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கேட்டாங்க. கேட்டு இந்த மாதிரி பெரிய பிரச்சனை ஆகி அப்போ அவங்க கேட்டாலும் முதல்ல அந்த இப்போ இருக்க அதிபர் கேட்கணும்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அந்த ஆள் இது வரைக்கும் வாயை திறக்கலை, ஏன்னா சீனாவினுடைய கைக்கூலியில் இது அந்த கொத்தடிமை இது வரைக்கும் வாயை திறக்கலை. ஆனால் இதுக்கு இடையில் அடுத்த டெவலப்மெண்ட்ஸ் என்ன ஆகிட்டுனா, இல்லை அங்கே உள்ள ஹோட்டல் புக்கிங் அது இது எல்லாம் கேன்சல் பண்ணி அங்கே ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்ததுனால வேறு வழி இல்லாமல் இப்போ அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை சம்மந்தப்பட்ட சங்கங்கள், ஹோட்டல் உரிமையாளர்கள், இன்னும் இது சம்மந்தப்பட்ட தொழில் நடத்துகிறவங்க, ஏன்னா எல்லாத்தையும் வாழ்வாதாரம் இறந்தாச்சு. அவன் வெளிப்படையாகவே அறிவி ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டாங்க, இந்தியா வந்து எங்களை மன்னிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதிபர் இன்னமும் கேட்கல, அவங்க கேட்குறாங்க மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு நீங்கள் பொழைப்பு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணுறாரு, முகமது முயிசு நேற்றுக்கு சாயந்தரம் அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்னா, சீனாட்ட போய் நீங்கள் உங்கள் நாட்டிலேருந்து நிறைய சுற்றுலா பயணிகளை எங்கள் நாட்டுக்கு அனுப்புங்க. சுற்றுலா பயணிகளுக்கு என்ன, ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளை அனுப்ப முடியும்? நம்ம தான் விரும்பி போகணும், நாடு வந்து போகாதன்னு வேணால் தடுக்கலாம். அந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை, இந்த நாடு நமக்கு எதிராக இருக்குது, அதனால் நீங்கள் போகாதன்னு வேணால் தடுக்க முடியும். நீ இந்த நாட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே போயிடுவோம். ஆனால் சீனாக்காரன் மொத்தம் ஊர் போதா சுற்றுலா நிறைய பேர் வருவான், இந்தியாவுக்கு நிறைய பேர் சீனாக்காரன் தானே வந்துட்டு இருக்கேன். சரி ரைட்டு போட்டு, அது அழிவினுடைய விளிம்பில் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, உச்சக்கட்டமாக இப்போ என்ன நடக்குதுன்னா, மாலத்தீவுகளுடைய அதிபர் இப்போது இருக்கக்கூடிய இந்த முகமது முயிசுவை உடனே பதவியிலிருந்து நீக்கணும்னு சொல்லி அங்கே உள்ள எம்பி எல்லாம் போர்க்கொடி தூக்கி, மக்களும் இந்த அதே நிலைமையில் இப்போ தூக்கிட்டு இருக்காங்க. கிட்ட கூட்டி இந்த ஆளுடைய பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். சீக்கிரமாக அதுக்கான வாய்ப்புகள் அங்கே ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு சொல்லி தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இது என்ன இருந்தாலும் நீங்கள் பாருங்களேன், ஒரு 3-3.5 லட்சம் அதிகபட்சமாக மக்கள் தொகை உள்ள ஒரு நாடு, முழுக்க முழுக்க அவங்களுக்கு எல்லா உதவிகளும், நம்ம ஒரு அண்டை நாடுங்கிற ஒரு நட்பு நாடுங்கிற அடிப்படையில் எல்லாமே பாதுகாப்பு முதற்கொண்டு அவங்களுடைய சோறு வரைக்கும், குடிக்கிற தண்ணி வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், கொடுத்துருக்கோம். ஆனால் அப்படிப்பட்ட நம்மளை இவ்வளவு இழிவுபடுத்துகிறாங்கன்னா, நாத்தம் பிடிச்சவங்க நீங்கள், ஒரு ரூமே சுத்தமாக வச்சுருக்க மாட்டீங்க, நீங்கள் ரெண்டு ரோட்டில் தான் நீங்கள் வந்து ஒன்றுக்கு இருப்பீங்க ரெண்டுக்கு இருப்பீங்க, இப்படி எல்லாமே கேவலப்படுத்துவீங்க. நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல் தாஜ் ஹோட்டல் உடனே இதனுடைய அதிரடியாக நம்ம ஒரு டாட்டா உடனே என்ன பண்ணாருன்னா, லட்சத்தீவை டெவலப் பண்ணுவோம் அப்படின்றாரு. உடனே அவரை நேற்றுக்கே அறிவிச்சிட்டாரு, நாங்கள் வந்து ஒரு 110 ரூம் உள்ள ஒரு ரெசார்ட்டை உடனே நாங்கள் அங்கே ஆரம்பிக்கிறோம். ரெண்டு இதை டாட்டாவுடைய நிறுவனம் ரெண்டு, ஒன்று வந்து 110 ரூம்ஸ், 60 வில்லாஸு, இன்னொரு 50 வாட்டர் வில்லாஸு, அப்புறம் இன்னொரு செட்டப்பு, அது வந்து டாட்டா அது இன்னொரு செட்டப்பு, அதில் வந்து 75 பீச் வில்லாஸ், 135 வாட்டர் வில்லாஸ், இதெல்லாம் வச்சு டாட்டா உடனே அறிவிச்சாச்சு. அவர் உடனே அங்கே பண்ண போகிறாரு. அதே மாதிரி அகாட்டியில் வந்து விமான நிலையம் இங்கே இருக்குது ஏற்கனவே லட்சத்தீவில், இப்போ வந்து மினாகாயில் இன்னொரு அந்த பக்கத்தில் உள்ள இன்னொரு தீவு, மினாகாய் தீவில் இன்னொரு இராணுவ விமானம், பொதுமக்களுடைய விமான பயணத்துக்கு வரக்கூடிய விமானங்கள் எல்லாம் இறக்குற மாதிரி உடனடியாக மத்திய அரசு அடுத்த லெவலுக்கு போயாச்சு. அதே மாதிரி இங்கே இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம அந்தமான் நிக்கோபார் தீவு வந்து கிட்டத்தட்ட லட்சத்தீவை மாதிரி, அதை மாலத்தீவை மாதிரி 20 மடங்கு பெருசு. மாலத்தீவில் என்னெல்லாம் இல்லையோ அது அவ்வளோமே அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்குது. ஏகப்பட்ட வருவாய், அதாவது சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய எல்லா அம்சங்களும் இருக்குது, எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குது, இதை விட சுத்தமாக இருக்குது, நல்லாவே இருக்குது, இயற்கையோடு இருக்குது.
அதனால இனிமேல் இங்கே இருக்கக்கூடியது அங்கே போகலன்னு சொன்ன இன்றைக்கு வரைக்கும் அதுதான் ட்ரெண்டிங். மாலத்தீவு இதுலேருந்து எப்படி மீளப்போகுதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அநேகமாக அந்த அதனுடைய அதிபர் வந்து பதவியை இப்போ உடனடியாக இழக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கார் முகமது முய்சு அப்படிங்கிறது மட்டும் உண்மை. கண்டிப்பாக சார், அப்போ மாலத்தீவு வந்து இனிமேல் சுற்றுலாத்தலமாக நீடிக்குமா என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறின்ற மாதிரி சொல்கிறீங்க. பல தகவல்களை ஜனம் தமிழ் நேயர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம். நன்றி. வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.